ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோஜ்குமார் அண்ட் இது நம்மளோட ஃபேவரட் யூடியூப் சேனல் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். பிக் பாஸ் சீசன் 4 அக்டோபர் 4 தேதி தொடங்கப்பட்ட இந்த பிக் பாஸ் சீசன் 4 ரொம்ப பெரிய ஹிட் அப்படின்னே சொல்லலாம். முன்னாடி சீசன்ஸ் போல் இந்த சீசன்லேயும் சாட்டர்டே சண்டே வந்து சுவாரஸ்யமாக தொகுத்து வழங்கி இந்த ஷோவை மிகப்பெரிய ஹிட் ஆக்குனதில் கமலஹாசனுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. பிக் பாஸ் சீசன் 4 கண்டஸ்டன்ஸும் உள்ளே போய் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிக சிறப்பாக பண்ணி என்டர்டெய்னிங்காக நடந்துட்டு வராங்க. இதில் ரேகா மேம் தான் ஃபஸ்ட்டு வீக்கோட எவிக்ஷனாக இருந்தாங்க. ஸோ அந்த ரேகா மேம் மற்ற கண்டஸ்டன்ஸோட சுவாரஸ்யம் குறைவாக நடந்துக்கிட்டதால் மக்கள் அவங்களுக்கு அதிகமாக ஓட் பண்ணாத காரணத்தினாலையும் முதல் வாரனோட எவிக்ஷனாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி விஜே அர்ச்சனாவை ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரியாக அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க உள்ளே போன உடனேவே மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு என்னென்ன சொல்லணுமோ அதை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி அவங்கள அதிர்ச்சி அடைய வச்சாங்க. ஸோ இப்போ அடுத்த வார எவிக்ஷன் இருக்குது அப்படின்றதுனால இன்னொரு கண்டஸ்டன்ட் உள்ளே போனோம். ஸோ அந்த கண்டஸ்டன்ட் தான் வைல்ட் கார்டு என்ட்ரி ஆர்ஜே சுச்சி. ஆர்ஜே சுச்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வயசு 38 ஆகுது. இவங்களோட ஃபுல் நேம் சுசித்ரா ராமதுரை. இவங்களை ரொம்ப ஃபேமஸாக நம்மளுக்கு சுசித்ரா இல்லைனா ஆர்ஜே சுச்சி அப்படின்னு தெரியும். இவங்க மலையாளம், தமிழ் அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க பிளேபேக் சிங்கராக. இவங்க ஒரு பிஎஸ்சி கிராஜுவேட் ஃப்ரம் திருவாண்ட்ரம் காலேஜ் அண்ட் எம்பிஏ ஃப்ரம் பிஎஸ்ஜி கோயம்புத்தூர் காலேஜ். ரேடியோ மிர்ச்சியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இவங்களை மிர்ச்சி சுஜி அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய வந்தது. இவங்க நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க. நிறைய மூவிஸில் ஹீரோயினுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ், அதாவது டப்பிங்காக செஞ்சுருக்காங்க. இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேடி படத்தில் தமன்னாவுக்கு வாய்ஸ் கொடுத்தது இவங்க தான். திருட்டு பயலையில் மாளவிகாவுக்கு வாய்ஸ் கொடுத்ததும் இவங்க தான். இவங்க நிறைய படத்தில் ஆக்டும் பண்ணியிருக்காங்க. சில படங்களை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே ஜே, ஆயுத எழுத்து, பலே பாண்டியா, இந்த மாதிரி இல்லை. 2016 இவங்களை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. நிறைய பேரோட, நிறைய செலிபிரிட்டிஸோட ப்ரைவேட் பிக்சர்ஸ் எல்லாம் இவங்க லீக் பண்ணுறாங்க, சுச்சி லீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் முடிவில் இவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் ஹேக் பண்ணப்பட்டு வேறு யாரதோ இந்த சுச்சி லீக்ஸை எடுத்து நடத்திட்டுருக்காங்க அப்படின்றது தெரிய வந்தது. அண்ட் இவங்க இப்போ தான் உள்ளே போயிருக்காங்க. இவங்க உள்ளே போனதுக்கப்புறம் என்னென்ன அதிரடியான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, இன்னும் இந்த பிக் பாஸ் சீசன் 4 எவ்வளோ சுவாரஸ்யமாக்க போகிறாங்க அப்படின்றது வர வாரத்தில் தான் நம்மளுக்கு தெரிய வரும். சுச்சி இன்றைக்கி கமல்ஹாசன் முன்னிலையில் பிக் பாஸ் சீசன் 4 வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இவங்க டிவி பார்த்துட்டு மற்ற கண்டஸ்டண்ட்டை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணி தான் உள்ளே போகிறாங்க அப்படின்னும் போது, வெற்றி வாய்ப்பு இவங்க பக்கம் இருக்குமா, இல்லை புதுசாக வந்த கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு மற்ற கண்டஸ்டன்ட் டாமினேட் பண்ணி அவங்க வெற்றி வாய்ப்பை சூட போகிறாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சப்போஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட்டாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க.